ஹல்லேலூயா ப்ரேஸ் தி லார்ட். எனவே இந்த ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் ஒரு சில இறை வார்த்தைகளை ஆண்டவர் இன்று நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே விபிலியம் வைத்திருந்தீர்கள் என்றால் உடைய கரங்களில் விபிலியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, இந்த பிரசன்னத்தில் ஆண்டவர் இந்த நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்துகின்ற இறை வார்த்தை திருப்பாடல் 20:4. திருப்பாடல் 20:4. உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக. பிரைஸ்லாம். அப்போ திருப்பாடல் 20:4 வார்த்தைகள் என்ன? உங்கள் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தந்தரு. அந்த மனம் எதை விரும்பணும்? இன்னைக்கு நம்முடைய மனம் என்ன விரும்புது? இன்றைக்கி குடும்பத்தில் சமாதானமாக இருக்கணும், எனக்கு நல்ல உடல் சுகம் இருக்கணும், எனக்கு நீடிய ஆயுள் இருக்கணும், என் குடும்ப சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கணும், நான் செய்கிற தொழில் செய்கிற பணி ஒரு நிறைவான விருத்தி அடைய வேண்டும், இதெல்லாம் தான் என்னுடைய மனம் விரும்புவது. நான் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கும். பிரியமானவர்களே, இந்த மனம் விரும்புவதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இந்த ஆண்டவரை ஆராதனை செய்வது நமக்கு அர்த்தமுள்ளதாக மாறும். அதே திருப்பாடல்ல, திருப்பாடல் 21 எடுத்துங்க, 4 வாசிங்க. திருப்பாடல் 21, அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். பாருங்க, அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார். நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை பாருங்க, அவர் நீரும் அவருக்கு முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்து. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் யாரு முன்னாடி நின்றுட்டு இருக்கிறோம்? ஆண்டவர். ஆண்டவர் முன்னாடி வாழ்வு வேண்டி ஆண்டவரே, இந்த குறையுள்ள வாழ்க்கையில நிறைவான வாழ்வாக நீர் இருக்கிறது. ஆண்டவரே, என் ஜீவன் இதோ உமக்கு வந்திருக்கிறது, இதோ களையுமா நீரோடையை நாடுவது போல இறைவா என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. எனவே என் சுவாசம் ஒளியும் வரை என் வாழ்வில் எல்லா ஆசீர்வாதங்களையும் உமக்கே நான் தர்ற ஆண்டவரே. எனவே என்னுடைய ஜீவன் முடியும் வரை இந்த வார்த்தைகளை நாம் பாடும் பொழுது உண்மையே நாங்கள் ஆராதிப்போம். அப்போ இந்த ஆண்டவருடைய அந்த நீடிய வாழ்வு எனக்கு இருந்துச்சுன்னா இவரை நாம் சந்திப்பதற்கு நாம் தயங்கவே மாட்டோம். பிரைஸ்லா. ஏன்னா இந்த ஆண்டவரிடத்துல வந்து பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? சீடர்கள் வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே நீ எங்கே தங்கி இருக்கிறீங்க? அவர் சொன்ன வார்த்தை என்ன? கம் அண்ட் சி, வந்து பாருங்க. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துட்டோம்னா நம்ம லைஃப் வந்து என்ன, எலாஸ்டிக் இருக்கு தெரியுங்களா? அந்த எலாஸ்டிக் இழுத்திங்கன்னு என்ன ஆகிட்டே இருக்கு? பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கு, ஆனால் இழுக்க இழுக்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் இந்த நம்முடைய வாழ்க்கையில் வந்து இந்த உலக காரியங்களில் இந்த நாட்கள் எப்படி எப்படி இருக்குதுன்னா வாடி வதங்கிய புள்ளை போல இருக்குது. அது எப்போ முடியுனே தெரியாது. ஆனால் அந்த குறுகிய வாழ்க்கையை இந்த ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா அவர் இன்னும் நம்மளை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பார், எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அந்த நீடிய ஆயுள் என்பது என்ன? இன்னைக்கு நீங்களும் அதை நாம் புரிஞ்சிட்டோம்னா இன்னைக்கு இந்த ஆண்டவரிடத்துல பிரசன்னத்துக்குள்ளே வாங்க, திருப்பலிக்கு வாங்க, இந்த ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வாங்க. நான் கோயிலுக்கு வந்தால் தான் எனக்கு ஆசீர்வாதமா? இல்லை, அப்படி சொல்பவர்கள் இன்னும் அறியாமல் அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு இந்த ஆண்டவரை நாடி நாடி வருகிறோமோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய மனம் விரும்புத இந்த நீடிய ஆயுளா நானும் வாழ்வு வேண்டி அவர் முன்னாடி நின்ன, அவரும் எனக்கு முடிவில்லா நீண்ட ஆயுளை எனக்கு கொடுத்தார். பிரைஸ்லா. அப்ப இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலுமே ஒரு ஃபார்முலாவை சொல்லித்தராரு. நம்ம வாழ்க்கை கொண்டு வந்து இவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் எடுப்பாரு, பயன்படுத்துவாரு, குயவன் கையில் களிமண்ணாக. பிரைஸ்லா, பிரைஸ்லா. அப்ப அவருக்கு தெரியும் நம்முடைய வாழ்க்கைய. மனிதர்கள் முடிஞ்சிருன்னு சொல்லுவாங்க, ஆனா ஆண்டவர் நம்மோட இருந்தார்னா அவர் வாழ் நாட்களை அதிகமாக சேர்த்து கொடுப்பார். பிரைஸ்லா. எசேக்கிய அரசனுடைய வாழ்க்கையை பாருங்க, முடிஞ்சிச்சு, ஆனா அவர் என்ன பண்றாரு? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வர்றாரு, கண்ணீர் விடுகிறார். கண்ணீரை கேட்டவுடன் ஆண்டவர் சொல்றாரு, இதோ உன் வாழ்நாட்களை 15 நான் சேர்த்து கொடுப்பேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வல்லமையான தேவன். ஆனா இன்னைக்கு பாருங்க, இந்த உயிருள்ள தேவன், உடனிருக்கும் தேவன் நமக்குள்ள இருந்துட்டாருன்னா இந்த ஆண்டவரை தேடுவதற்கும் ஆண்டவரை நாடுவதற்குமே நம்ம வந்து இன்னும் அதிகமாக நம்முடைய ஆன்ம வாழ்வையும் நம்முடைய நேரங்களையும் பயன்படுத்துவோம். பிரியமானவர்களே,
அப்போ இந்த நீடிய ஆயுள், நீடிய வாழ்வு என்பது வெறும் நம்ம பொருளாக மட்டும் பார்க்கக்கூடாது, அருளாக பாருங்க. பார்த்தவங்க தான் அன்னை மரியா. அந்த அருளாக நாம் பார்த்துட்டோம்னா இவரை அன்பு செய்ய நம்ம தயங்கவே மாட்டோம். இந்த நீடிய ஆயுள் நீடியில் ஒவ்வொரு விபிலிய வசனத்திற்கு இன்னொரு வசனம் உறுதுணையாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது எல்லாமே நிறைவேறியது இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் தான். அப்போது அந்த நீடிய ஆயுள், நீடிய வாழ்வு, என்னுடைய ஆன்மா எப்பொழுதுமே இவர் மீது தாகம் கொண்டிருக்க வேண்டும் என்றால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இவர் நம்மை பாதுகாக்கிறார். திருப்பாடல் 91 இடுங்க. திருப்பாடல் 91 வரிகள் மிக ஆழமான அந்த அர்த்தமுள்ள வார்த்தைகளை கொடுக்கிறது. அந்த தலைப்பை பாருங்க, நம்மை பாதுகாக்கும் இறைவன் பாருங்க. அந்த முதல் வசனத்தை படிங்க, உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர், ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம், என் அரண், நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்ப பாருங்க. உன்னதரின் பாதுகாப்பில் இந்த ஆண்டவருடைய இறை பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டோம்னா இவர் தான் நமக்கு பாதுகாப்பு, இவர் தான் நமக்கு நிழல். இன்னைக்கு நிழலாக ஆண்டவர் என்னை தொடர்கிறார். அவர் தான் என் கற்பாறை, என் கோட்டை, என் புகலிடம், எல்லாம் இவர் தான். அப்படின்னு நினச்சோம்னா நான் என்ன செய்வேன்னா, திருப்பாடல் 91:14 வார்த்தைகளை பாருங்க. அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் பாருங்க, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அவர்களை விடுவிப்பேன், அவர்களை விடுவிப்பேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த ஆண்டவர் நீடி ஆயுள் எனக்கு தர்றாருன்னா, அவரிடம் அன்பு கொண்டோம்னா அந்த அருள் வாழ்வு எனக்குள் ஆசீர்வாதமா மாறு. அந்த ஆசீர்வாதம் 7 விதமான ஆசீர்வாதங்கள். முதல்ல, அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை விடுவிப்பேன், விடுவிப்பேன். இன்னைக்கு எத்தனை பிரச்சனையோட வந்தாலும் இந்த ஆண்டவர் இடத்துல வந்துட்டீங்கன்னா அவர் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த மனிதர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யலாம், ஆனா எதிலும் விடுவிக்க கூடிய ஒரு ஆண்டவருடைய பிரசன்னா நமக்கு முன்பாக இருக்கிறது. எனவே நான் அவர்களை விடுவிப்பேன், இது முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால், அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். இரண்டாவது ஆசீர்வாதம், இந்த நற்கருணை ஆண்டவர் என்ற பெயரை அவர்கள் அறிந்திருக்கிறதால நான் அவர்களை பாதுகாப்பேன். என இந்த நற்கருணை ஆண்டவருடைய பெயரை அறிந்தவர்களே, இதோ ஆண்டவருடைய பிரசன்னம் நிழல் போல பாதுகாக்கும். பிரியமானவர்களே, நீ போகும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் என்ற இந்த விசுவாசம், உம் கால் கல்லின் மேல் மேவாதபடி ஆண்டவர் உம்மை பாதுகாத்தருள் என்ற வார்த்தைகள் எல்லாமே இந்த திருப்பாடல் அடங்கி இருக்குது. அப்ப அதற்கு என்ன அந்த பாதுகாப்பு? இந்த நற்கருணை ஆண்டவருடைய பெயரை அறிந்திருப்பதால இவரால எல்லாமே முடியும். அந்த வார்த்தையை பேதுருவினுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. நாசரித்தூர் இயேசுவின் பெயரால் நான் உன்னை எழுந்து நடந்துச்சா? விடுவிச்சாரு, பாதுகாத்தாரு. அந்த வல்லமையை இந்த ஆண்டவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் தருகிறார் அந்த விசுவாசத்தோடு. எனவே இந்த இரண்டாவது ஆசீர்வாதம், நான் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்ப. இன்னைக்கு இந்த பாதுகாப்புக்குள்ள நாம வந்துட்டோம், இந்த பாதுகாப்பை பரிசுத்த தனத்துக்குள்ள வந்துட்டோம். எனவே இந்த வந்துட்ட நாம மட்டும் போதுமா? இந்த ஆண்டவருடைய பெயரை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனுடைய வல்லமை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்க கடவுள் நம்மளை முதல்ல உருமாற்றுகிறார். எனவே பெயரை அறிந்துள்ள அவளை பாதுகாப்பு, இது இரண்டாவது ஆசீர்வாதம். மூன்றாவது ஆசீர்வாதம், அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது, அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது, நீங்க வீட்டிலிருந்து மன்றாடும் பொழுது நீங்க அவரை நோக்கி மன்றாட வேண்டும். இங்க பிரசன்னத்துல வந்து அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் பொழுது அவர்களுக்கு பதிலளிப்பேன். மூன்றாவது ஆசீர்வாதம், முதல்ல விடுவிக்கின்ற ஆண்டவர், இரண்டாவது பாதுகாக்கின்ற ஆண்டவர், மூன்றாவது பதிலளிக்கின்ற ஆண்டவர். என் மக்கள் படும் துன்பங்களை என் கண்களால் கண்டேன், பெயர் லகாயிரோயி, என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருக்கிறார். எனவே நான் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறேனோ அவர் எனக்கு பதில் தருகின்ற ஆண்டவராக இருக்கிறார். அந்த பதில் எனக்கு கிடைக்கலனா நான் உண்மையாகவே இந்த ஆண்டவரை அன்பு செய்யல. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் மீது அன்பு கூர்ந்தால் இந்த ஆசீர்வாதங்களை நான் தருவேன். மூணாவது ஆசீர்வாதம், பதில் அளிப்பேன். நான்காவது ஆசீர்வாதம், அவர்களது துன்பத்தில் அவர்களோடு துன்பத்தில் அவர்களோடு இருப்ப. இந்த ஆண்டவர் எப்படி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வந்து யாவே இறைவன் சொல்றாரு, என் மக்கள் படும் துன்பங்களை கண்டேன், மோசை அனுப்பினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாருங்க, சவுல் வந்து அந்த கிறிஸ்துவர்களை துன்புறுத்துகிறார், ஆணையை பெற்றுக்கொண்டு வருகிறார். சவுலிடத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? என்ன வார்த்தை சொன்னாரு? சவுலே சவுலே, ஏன் என் மக்களை துன்புறுத்துறன்னு கேட்டிருக்கோனு. அவர் என்ன சொல்றாரு? நீ துன்புறுத்தும் இயேசு நானே. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அப்போ இயேசு வேற,
கிறிஸ்துவர்கள் வேற அல்ல, கிறிஸ்துவர்கள் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். பிரைஸலா, பிரைஸலா, பிரைஸலா. அப்போ அவருடைய துன்பத்தில் நான் அவர்களோடு இருப்பேன். இன்னைக்கு விசுவாசிக்கிறோமா? ஆண்டவரே உங்களுக்கு கண்ணிலையா மூக்கிலையா எப்படியெல்லாம் கேட்கிறோம். இன்னைக்கு எப்படிப்பட்டவ இந்த துன்பத்தை நீங்க பார்த்துட்டே இருக்கிறீங்களே, இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்துட்டே இருக்கிறீங்களே. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையை அன்பு செஞ்சேன்னா அந்த துன்பத்தில் இயேசு இருக்கிறா, இயேசு என் சிலுவையை சுமக்கிறா, அந்த வல்லமையை தருகிறா. ஏனென்றால் உண்மையான அன்பு இதோ அவருடைய அந்த சிலுவைகளை சுமக்கும் பொழுது இயேசு என்னோட இருக்கிறாரு. இந்த நான்காவது ஆசீர்வாதம் மனநிலையை உருவாக்கி தருகிறார். எனவே இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இன்றைக்கி நாம் கிறிஸ்துவலாக இருந்துட்டு எத்தனை தடவை இந்த ஆண்டவருக்கு எதிராக பேசுகிறோம்? சிலுவைகள் வந்தால், துன்பங்கள் வந்தால் எவ்வளவு முறை நாம் பேசுகிறோம்? எனவே மாற்றத்தை, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா இதோ இந்த சிலுவையும் எனக்கு கடவுளுடைய மீட்பு தரும் வல்லமையாக தான் பார்ப்போம். பிரைஸலா, பிரைஸலா. இது நான்காவது ஆசீர்வாதம். ஐந்தாவது ஆசீர்வாதம், அவர்களை தப்பித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். ஆண்டவருடைய பிரசன்னம். பவுலு சீலாவும் என்ன பண்ணாங்க? இரவு நள்ளிரவில் துதி பாடுறாங்க. அந்த சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது பிரியமானவர்களே. ஏனென்றால் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்தாங்க. சிறையில் இருக்கிறோம், எங்களுக்கு இப்படி ஆயிருதே, இயேசுவினை உண்மையானதேன துதித்தாங்க, துதித்தாங்க. தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்தினா அந்த சிறை காவலருடைய அந்த அதிகாரியும் நீரு முன் வீட்டாரும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளும் அப்பொழுது மீட்படைய வல்லமையை கொடுத்தார். அப்போ இந்த இதையை நம்ம இன்னைக்கு தப்புவித்து பெருமைப்படுத்துகிற ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த பிரசன்னம் எனக்கு இந்த ஐந்தாவது ஆசீர்வாதத்தை கொடுக்குது. ஆறாவது ஆசீர்வாதம், நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவேளிப்பேன். நீடிய ஆயுளால் மனம் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். திருப்பாடல் 24, திருப்பாடல் 21:4 ஆண்டவரே வாழ்வு வேண்டி உம்மிடம் நின்றார், நீரும் அவருக்கு முடிவில்லா நீண்ட ஆயுளை கொடுத்து, அந்த நீண்ட ஆயுள் வேணா என்ன செய்யணும்? திருப்பாடல் 91:14, என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களுக்கு நீடிய ஆயுளை தருவேன். பிரைஸலா, அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன், என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு எல்லாருமே ஒரு இதா தாகத்தோடு வந்திருக்கிறோம். அந்த தாகத்தோடு வந்தா மீட்பை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர் இவர்தான், இவர்தான் உண்மையுள்ள ஆண்டவர். இந்த 1000 ஆண்டுகளாக திருச்சபை இயங்கி வருகிறது என்றால் சக்தியோடு வழிபட்டு இந்த ஆண்டவரை ஆராதனை செய்தெல்லாம் என்ன காரணம்? திருப்பலி நடைபெறாத நேரமும் இல்லை, நாடும் இல்லை. அப்போ திருப்பலியில் அந்த நற்குண்மை ஆண்டவருடைய இறை பிரசனம் தான் நமக்கு சக்தி. மீட்பை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர். அந்த சமாரிய பெண்ணோடு யோவான் அச்செய்தி 4 எடுத்து படிச்சு பாருங்க. அந்த சமாரிய பெண்ணோடு உரையாடுறார் ஆண்டவர். அந்த மீட்பை வெளிப்படுத்தினா, அதோ உனக்கு 5 கணவர்கள் இருந்தார், டோட்டல் அவுட்டு. ஆண்டவரே முதல்ல உரையாடல் ஆரம்பிச்சு உரையாடல் 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 கடைசியில் உறவாடலாம் மாறிச்சு. பிரைஸலா, பிரைஸலா, பிரைஸலா. அப்போ இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவரிடத்தில் நிறைய கேட்டுறோம், ஆனால் அந்த உரையாடலோட முடிச்சுக்கிறோம். மீட்பை வெளிப்படுத்தோன்னா உண்மையை அன்பு செஞ்சனா, ஆண்டவரே இந்த பிரச்சனை நீங்கள் எனக்கு உங்கள் மீட்பை வெளிப்படுத்துங்க. அந்த சகோதரி ஒதுக்கப்பட்ட ஒரு சகோதரி, அந்த சகோதரி ஆண்டவர் அந்த சமாரிய நகரத்தை முழுவதையும் இயேசுவிடம் அழைத்து வர கடவுள் கடவுளாக பயன்படுத்தினார் என்றால் உங்களை என்னை அற்புதமாக பயன்படுத்துவார். பிரைஸலா, பிரைஸலா. அப்போ இந்த 7 ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் மீது உண்மையை அன்பு கூர்ந்தீங்கன்னா நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவர், விடுவிக்கின்ற ஆண்டவர், பதிலளிக்கின்ற ஆண்டவர், துன்பத்தில் இதோ நம்மோடு இருக்கின்ற ஆண்டவர், நம்மை தப்புவித்து பெருமைப்படுத்துகின்ற ஆண்டவர், நீடி ஆயுளால் நிறைவளிக்கின்ற ஆண்டவர், அதற்கு மேலாக அந்த மீட்பை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவர் முன்னாடி தான் நீங்களும் நானும் உம்மை ஆராதிப்பேன். எனவே அந்த அந்த 4 வரிகளை மட்டும் இன்னும் அதிகமாக உற்சாகத்தோடு எழுந்து நின்று கரங்களை தட்டி, சரிங்களா, இந்த ஆண்டவரை நீங்கள் ஆராதனை செய்யுங்க. உரையாடல் உறவாடலாக மாறட்டு. இந்த உறவாடல் உங்களுக்குள் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கட்டும். அந்த நீடிய ஆயுள், நீடிய வல்லமை, நீடிய ஆசீர்வாதம். ஆண்டவரே என்னை மட்டும் இல்லை, நான் எங்க போனாலும் என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உள்ளத்தில் இருந்து சிந்தித்து
எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்காக ஆண்டவரே உம்மையே அன்பு செய்ய நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே என் மீது அன்பு கூர்ந்தால் அவர்களை பாதுகாப்பேன், என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை விடுவிப்பேன், இதோ அவர்களுக்கு இதோ நான் பதிலளிப்பேன், அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன், நீடி ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என்று பல்வேறு வாக்கு தத்தங்களை நீர் இந்த நாளில் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். உமது ஆற்றலாலும் வல்லமையாலும் எங்களுக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய வல்லமை ஆசீர்வாதம் ஆண்டவரே உமது பிரசன்னத்தின் மகிமை எங்களுக்குள்ளே ரெட்டிப்பான நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இருக்கின்ற அனைத்து குறைகளையும் மாற்றி நீரே நிறைவிலே எங்களை உருமாற்றுவீராக, எங்களுக்குள் உமது ஆவியின் வல்லமையிலே உயிரை தருவீராக ஆண்டவரே. இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம், இந்த புகழ்ச்சி ஜெபத்தை உமது மகிமையின் நேரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. திட்டமிடுவதும் நீரே, திட்டமிட்டதை செயல்படுத்துவதும் நீரே, ஆற்றலும் உணர்வும் வலிமையும் எனதே என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே உமது மகிமையின் நேரத்திற்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களை பயன்படுத்துங்க, உமது ஆவியின் வழியிலே அன்னையின் துணையிலே எங்களை ஒரு நாள் ஒவ்வொரு நாளும் உமக்கேற்றவர்களாக உருமாற்றுங்க. இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வானின்றி அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் ஏதோவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமே. படைத்தவர் காணாதிருப்பாரோ, செவிதனை படைத்தவர் கேளாதிருப்பாரோ, கண்ணை படைத்தவர் காணாதிருப்பாரோ, செவிதனை படைத்தவர் கேளாதிருப்பாரோ. இயேசுவே, 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 இயேசுவே.